லைஃபை தொலைச்சிட்டே ரத்னா, கழுகை பகைச்ச காக்காவுக்கே அந்த அடின்னா காக்கா குஞ்சுக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வெப்சைட்டில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருந்தது. அதாவது லியோ படத்தோட வெற்றி விழாவில் விஜய் பாராட்டி கொண்டிருந்த ரத்னகுமார் வந்து கடைசியில் அவரை வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்தணும், சந்தோஷத்தில் ஆழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ உயரம் பறந்தாலும் பசிச்சா கீழே வந்து தான் ஆகணும் அப்படின்னு தலைவர் பேசின அந்த கழுகு காக்கா கதைக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் வந்து பேசியிருப்பார் போல். இதை தெரிஞ்சுக்கிட்ட தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் போட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுத்துட்டாங்க சோசியல் மீடியாக்களில் ரத்னகுமாரை. இதனால் உடனடியாக ரத்னகுமார் என்ன பண்ணார்னா, நான் சோசியல் மீடியாவிலேருந்து விலகிறேன், அதாவது தற்காலிகமாக விலகிறாராம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு போயிட்டார். இதற்கிடையில் தலைவரோட 171வது படத்தை இயக்க போகிறது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவரோட இந்த 171 படத்துக்கு வந்து இவரை அசிஸ்டண்ட்டாக வச்சிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகுது. ரத்னகுமாரை கூட விகடனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டா போவேன் அப்படின்ட்டு, ஆனால் இதுவரையும் எந்த அழைப்பும் வரல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த லியோ படத்தோட வெற்றி விழா முடிஞ்ச உடனே லோகேஷ் கனகராஜ் வந்து ரத்னகுமாரை கூப்பிட்டு ஏன் அப்படி பேசின அப்படின்ட்டு கண்டிச்சிருப்பார் போல். கழுக பகைச்ச காக்காவுக்கே அடி அடின்னு அடித்து லியோ படத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க தலைவரோட ரசிகர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரத்னகுமார்லாம் ஏமாத்திரம், ஒரு சில படங்கள் எடுத்து அதுவும் ஒழுங்காக ஓடலை, இனி இவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதனால் ரத்னகுமார் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல்கள்லாம் வெளியாயிட்ருக்கு. மொத்தத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யார் சீண்டுனாலுமே அவங்களோட நிலைமை இதுதான்.